பெரும்பாலான பெண்கள் வெளியே போகும்போது மேக்கப் பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைனா கூட லிப்ஸ்டிக்காவது போட்டுட்டு தான் போவாங்க. இப்போ நாங்கள்லாம் பயன்படுத்துகிற லிப்ஸ்டிக் க்ரீம் லிப்ஸ்டிக் தான். இது அதிகமான பெண்கள் பயன்படுத்துகிறாங்க. இதை தாண்டி மூன்று விதமான லிப்ஸ்டிக் இப்போ ட்ரெண்டில் இருக்குது. முதலாவது லிக்விட் லிப்ஸ்டிக். இது வந்து கொஞ்சம் காலத்துக்கு முதல்லயே வந்தாச்சு, நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. லிக்விட் லிப்ஸ்டிக் நீண்ட நேரம் உதட்டில் தங்குற மாதிரியாக இருக்கும், அதனால இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதற்கடுத்ததாக இப்போ வந்திருக்க லிப்ஸ்டிக் தான் பீல் ஆஃப் லிப்ஸ்டிக். பீல் ஆஃப் லிப்ஸ்டிக் அப்படின்றது வந்து உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா அதை ரிமூவ் பண்ணும்போது உரிச்சு எடுத்துடலாம், அந்த மாதிரியான லிப்ஸ்டிக். இதுவுமே நீண்ட நேரம் நிற்கிற மாதிரியான லிப்ஸ்டிக். அதை தாண்டி இப்போ இன்னும் ஒரு புதிய லிப்ஸ்டிக் வந்திருக்கு தெரியுமா, டாட்டூ லிப்ஸ்டிக். டாட்டூ லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு காட்டன் பாட்டி இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் வைக்கிறாங்க. இதில் மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டை லைட்டாக அப்படி ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட லிப்புக்கு நீங்கள் இதை பூசிக்கலாம். இந்த டாட்டூ லிப்ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இது வந்து ஈஸியாக எங்கேயுமே ஒட்டாது. அதாவது சில நேரம் நாங்கள் மறந்துட்டு முகத்தை துடைப்போம், கைகளால் இழுத்து விடுவோம், அந்த மாதிரியான தருணங்களில் உங்களுக்கு வந்து எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து முகத்தை துடைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதற்கேற்ற மாதிரியாக நீண்ட நேரம் நிற்கிற மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக் தான் இது. ஆனால் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த டாட்டூ லிப்ஸ்டிக்கை எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிக்கலை. ஒரு சிலர் மட்டும் இதை பார்த்துட்டு கேள்விப்பட்டுட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களில் அதிகமானவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது.